அனைவருக்கும் வணக்கம். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ரீசண்ட்டாக கவர்மெண்ட்டோட கால்ஃபர்ஸ் நிறைய வந்துக்கிட்டு இருக்கு. ஆக்சுவலி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது என்னென்னா டிஎன்பிஎஸ்சி, தெரியாத விஷயங்கள் நிறைய இருக்கு. அது என்னென்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிலேட்டடாக நிறைய எக்ஸாம்ஸ் வந்துக்கிட்டே இருக்கு. அதுவும் இந்த வருஷம் ஃபுல்லாகவே ரெக்ரூட்மெண்ட்டோட விஷயங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் நிறைய பண்ண போகிறாங்க. அப்படின்றதுனால நம்ம அதை பற்றி அவேர்னஸ் நம்ம மக்கள்கிட்ட கொஞ்சம் குறைவாக இருக்குது. இதனால தான் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்வீஸ் போகிறவங்க குறைவாக இருக்காங்க. ஸோ அதை பற்றிய ஒரு அவேர்னஸ் உங்களுக்கெல்லாம் கொடுக்கணுன்றதுக்காகவே தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இதை ஒரு 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 5 மினிட்ஸ் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி பார்த்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். ஸோ நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம், ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். ரீசெண்டாக உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், டிஎன்பிஎஸ்சி இந்த வருஷம் நம்மளோட ஷெட்யூல் படி அதிகமாக கால்ஃபர் கிடையாது. ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் எத்தனை கால்ஃபர் என்னென்ன மாதிரி வந்திருக்கு, அதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்றத பற்றி ஒரு கிரிப்ஸாக உங்களுக்கு சொல்கிறேன். ஜஸ்ட் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டிஎன்பிஎஸ்சி பார்ப்போம். ரீசெண்டாக டிஎன்பிஎஸ்சி பார்த்தீங்கன்னா ரோடு இன்ஸ்பெக்டர் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ 761 போஸ்ட்டு, மிகவும் சுலபமாக ஜெயிக்கக்கூடிய ஒரு போஸ்ட். இதில் என்ன நமக்கு முக்கியமாக தெரியணும், எல்லாருக்கும் முக்கியமாக தெரிய வேண்டியது, லாஸ்ட் டேட் ஃபார் அப்ளை பண்ணுறதுக்கு 11th February. அதோட குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஐடிஐ சிவில் டிராப்ஸ்மேன்ஷிப்பு. ஸோ இது இருந்தாலே போதும், பேசிக்கான ஒரு சின்ன லெவலில் ஐடிஐ முடிச்சிருக்கிறவங்களே இதை அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லை டிப்ளமோ, சிவிலில் டிப்ளமோ முடிச்சிருக்கணும், இல்லை பிஇ சிவில் முடிச்சிருக்கலாம். ஸோ இவங்க எல்லாருமே குவாலிஃபை தான். ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 37 வயசு வரை. இது இல்லாமல் வந்து அதர் கேட்டகரிக்கெல்லாம் ஏஜ் லிமிட்டே கிடையாது, அது ஓசிக்கு தான், அது எல்லாருக்கும் தெரியும். டிஎன்பிஎஸ்சியில் ஆக்சுவலி ஒரு குரூப் 4 எழுதுறவங்களுக்கு என்ன இருக்கோ அந்த மாதிரி தான் எக்ஸாமும். அதே நேச்சர், ஜென்ரல் தமிழ், ஜென்ரல் ஸ்டடீஸு அண்டு டிபார்ட்மெண்ட் பேப்பர்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிவில் வச்சுருக்காங்க. ஸோ அதுதான் தமிழ் பார்த்தீங்கன்னா பேசிக் எலிஜிபிலிட்டி தான், அண்ட் ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு ஒரு 150 மார்க்கும் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு 300-450 மார்க் தான் நமக்கு கட் ஆஃப். இதில் என்னென்னா காம்படிஷனே இல்லாத ஒரு எக்ஸாம். மற்ற எல்லாத்துலேயும் யார் படித்தவங்க, எந்த டிகிரி படித்தவங்க எது ஒன்றாலும் எழுதலாம். இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பெசிஃபிக் குவாலிஃபிகேஷன், ஸோ மினிமம் லெவல் தான், அப்ளை பண்ணி அட்டன் பண்ணாலே கிடைக்கும். ஓகேவா? ஸோ இது எப்படின்னா ஒரே ஒரு அப்ஜெக்டிவ் டைப் எக்ஸாமினேஷன், அது முடிஞ்ச உடனே வெரிஃபிகேஷன் கூப்பிட்டு உங்களுக்கு ஜாப் கொடுத்துருவாங்க. இதை பற்றிய மேலும் இன்ஃபர்மேஷன் வேணுன்னா நம்ம ஜேஎஸ்ஆர் அகாடமியில் நீங்கள் ஃப்ரீயாக கேட்டுக்கலாம். இதுக்கெல்லாம் ஒரு இஷ்யூவே இல்லை, நாங்கள் நம்பர்ஸ் இருக்குது, நீங்கள் வந்து எந்த கிளாரிஃபிகேஷன் வேணாலும் கேட்கலாம். அடுத்து மிகப்பெரிய விஷயம், டிஎன்பிஎஸ்சியே நம்பிட்டு இருக்காம இந்த ஒரு வருஷம் எல்லாரோட கவனத்தமும் சென்ட்ரல் கவர்மெண்ட் பக்கம் திருப்பினீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் பக்கம் ஏகப்பட்ட வேக்கன்சி அது வந்துக்கிட்டே இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் மல்டி டாஸ்க் ஸ்டாஃப்னு ஒரு 12,500 மேஜர் வேக்கன்சி. அதில் இன்னொரு முக்கியமான ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம், தமிழில் எழுதலாம். எப்படி நம்ம டிஎன்பிஎஸ்சி இங்கிலீஷ்லேயும் தமிழ்லேயும் கொஷின் பேப்பர் இருக்கோ அதே மாதிரி இப்போ வரப்போகிற இந்த எஸ்எஸ்சி எக்ஸாம்லேயும் நிச்சயமாக அந்த மாதிரி தமிழ்லேயும் வருது. அதனால் டிஎன்பிஎஸ்சிக்கும் இதுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இல்லை. டிஎன்பிஎஸ்சியே நம்பிட்டு இருக்கவங்க இப்போ எஸ்எஸ்சி பக்கம் மாறுங்க. இதில் 12,523, இதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் குரூப் 4 மாதிரி, இதுக்கும் 10th level இருந்தால் போதும். இதோட கடைசி டேட் அப்ளை பண்ணுறதுக்கு 17th February லாஸ்ட் டேட் இருக்குது. ஏஜ் லிமிட் 27 வயசு வரலும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். 10th படிச்சிருந்தால் போதும். எக்ஸாமும் ஒன்றும் பெரிய எக்ஸாம் இல்லை, மென்டல் ஹெபிட்ல ஒரு 25, ரீசனிங்கில் ஒரு 25, ஜென்ரல் ஸ்டடீஸ் 25, இங்கிலீஷில் ஒரு 25, 100 questions தான். இந்த இங்கிலீஷை பார்த்துலாம் பயப்பட வேண்டாம். 10th படிக்கும்பொழுது நம்ம படித்ததில் பேசிக் லெவல் இங்கிலீஷ் தான். அப்படி இல்லைன்னா நீங்கள் எங்ககிட்ட தொடர்பு கொள்ளுங்கள், அதை பற்றி என்னன்றதை நான் கிளியராக சொல்கிறேன். ஸோ நம்ம இன்ஸ்டியூட்லேயும் அதை பற்றி கிளாரிஃபை பண்ணிக்கலாம் நீங்கள் என்னென்ன இருக்குன்னு. மற்றபடி மென்டல் எபிலிட்டி ரீசனிங்லாம் நீங்கள் குரூப் 4 என்ன படிச்சிங்களோ அதுதான், ஜென்ரல் ஸ்டடீஸும் குரூப் 4 படித்தது தான். ஒரே ஒரு கம்பைன் அந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம். இதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா எல்லாம் கம்ப்யூட்டர் போய் கிளிக் பண்ணுற மாதிரி எக்ஸாம் தான், ஒன்றும் ரொம்ப சிரமம்லாம் கிடையாது. பட்டு பட்டுன்னு ரிசல்ட் வந்துடும். இம்மீடியட்டாக இந்த 2023 நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டு 1 crore மேலே வேக்கன்சி ஃபில்லப் பண்ணுற மோட்டிவில் இருக்கிறதுனால நிறைய வேக்கன்சி சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வருது. ஸோ இதை ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுங்கள். அதே மாதிரி அடுத்தது பார்த்தீங்கன்னா சிஎஸ்
சிஐஎஸ் அப்ப ஸோ இதுல பாத்தீங்கன்னா நம்மள எல்லாருக்கும் தெரிஞ்சது போலீஸ் கான்ஸ்டபிள் அப்படின்னா நம்ம தமிழ்நாடோட கான்ஸ்டபிளுக்கு தான் அப்ளை பண்ணிட்டு இருப்போம். பட் அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்ல 451 இதுக்கும் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. பார்த்தீங்கன்னா 10வது படிச்சிருந்தா போதும், அதே 21லேருந்து 27 வயசுக்குள்ள இருந்தா போதும். அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் 22 பிப்ரவரி. ஸோ இதுவும் அதே பேசிக் லெவல் நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எழுதுனவங்களுக்கு தெரியும், மென்டல் எபிலிட்டி ரீசனிங் ஜென்ரல் ஸ்டடிஸ் கூட ஒரு 25 இங்கிலீஷ். சாதாரணமாக நம்ம குரூப் 4ல கூட ஜென்ரல் இங்கிலீஷ்னு ஒன்று இருக்கும், அதுக்கு முன்னாடி அந்த பேப்பர் கூட எடுத்து பாருங்க, ஒரு 5 கிராமரு, 5 ஸ்னானியம், 5 ஆண்டனியம், அந்த மாதிரி ஒரு பேசிக் லெவல் இங்கிலீஷ் தான். ஸோ இதை மட்டும் அடிச்சிட்டா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இன்னொரு முக்கியமான விஷயம், இதே கான்ஸ்டபுள் ஸ்டேட் கவர்மெண்ட்ல வேலை செய்யறதுக்கும் கான்ஸ்டபுளாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலை செய்யும் ஃபினான்சியலி மிகப்பெரிய பெனிஃபிட் இருக்கு. ஸோ அதையும் நீங்க அடையலாம். எதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிசிக்கல் டெஸ்ட், ரிட்டன் எக்ஸாம், மெடிக்கல் டெஸ்ட். ஸோ இது வந்து நம்ம இப்போ இந்த டிஎன்பிஎஸ்சிக்கு எல்லாம் இதில் நம்ம போலீஸ் எக்ஸாமில் எப்படி வந்து ஃபஸ்ட்டு ரிட்டன் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபிசிக்கல் டெஸ்ட்டோ அதே மாதிரி தான் இதுலேயும். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா இன்டெலிஜென்ஸ் பியூரோ, அதாவது நம்ம உளவுத்துறைன்னு சொல்லுவோம். இந்த உளவுத்துறையெல்லாம் ஒரு போஸ்ட் கிடைக்கிறதுன்றது மிகப்பெரிய விஷயம், ஏன்னா உங்களுக்கு எனாம சம்பளம் அதெல்லாம் அந்த மாதிரியான ஒரு இதில் அதில் செக்யூரிட்டி அசிஸ்டன்ட் அண்ட் மல்டி டாஸ்க் ஸ்டாஃப்னு எடுத்திருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா 1675 வேக்கன்சி இருக்குது. இதுவும் அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் 17 பிப்ரவரி, குவாலிஃபிகேஷன் 10வது இருந்தால் போதும். அதே மாதிரி இதற்குரிய ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கும் அதை நான் லாஸ்ட் டைம் இந்த மற்ற ரெண்டு எக்ஸாம்பிள் சொன்ன மாதிரி மென்டல் எபிலிட்டி ரீசனிங் ஜென்ரல் ஸ்டடீஸ் அண்ட் இங்கிலீஷ். ஸோ நம்ம குரூப் 4ல எழுதுகிற மாதிரியே தான் அந்த அறிவு கூர்மை பொது அறிவு கூட ஒரு 25 இங்கிலீஷ். இந்த ப்ராசஸ் மட்டும் என்ன அப்படின்னா ரெண்டு விதமான ப்ராசஸுக்கும், ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம், அதில் செலக்ட் ஆனவுடனே செகண்ட் ஒரு எக்ஸாம், அப்புறம் இன்டர்வியூ. ஏன்னா இது வந்து ரொம்ப முக்கியமான போஸ்ட்டு உளவுத்துறையில். ஒன்ஸ் வாங்கிட்டீங்கன்னா இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த போஸ்டிங்லாம் எங்கே நம்மளை தூக்கி காஷ்மீரில் போட்டுருவாங்களோ இல்லை நார்த் ஈஸ்டில் போட்டுருவாங்களோன்னு நினைக்க வேண்டாம். அந்தந்த ரீஜனுக்கு போஸ்ட் இருக்குது, எல்லா இடத்துலையும் உளவுத்துறை இருக்காங்க. இங்கே தமிழ்நாட்டில் தான் போடுவாங்க, இல்லை சாதனில் தான் போடுவாங்க. ஸோ அந்த உளவுத்துறை போஸ்ட் கிடைக்கிறதுன்றது மிகப்பெரிய விஷயம். ஸோ அதுக்கு கட்டாயம் அப்ளை பண்ணுங்கள். அடுத்து எல்ஐசியில் அசிஸ்டன்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர், அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரேங்க்ல கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய போஸ்ட் இதெல்லாம் கிடைச்சிடுச்சுன்னா அதுக்கு அடுத்து 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 மிகப்பெரிய ஜம்ப் இருக்கும். ஸோ இதில் ஒரு 300 போஸ்ட் வந்திருக்கு. ஸோ இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 3 டேஸ் 4 டேஸ் தான் இருக்குது, 31st லாஸ்ட் டேட் இருக்குது. ஸோ எனி டிகிரி, எப்படி நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 1லாம் இருக்கோ அந்த மாதிரி எனி டிகிரி யார் வேணாலும் எழுதலாம். ஏஜ் லிமிட் 30 வயசு வரைக்கும் தான். எக்ஸாம் பார்த்தீங்கன்னா மூணே விஷயம்தான், ரீசனிங் ஆப்டிடியூட் இங்கிலீஷ். ஏன்னா இது வந்து ஒரு ஆஃபீஸர் போஸ்ட்டு, அதனால் அந்த ரீசனிங் ஆப்டிடியூட் இங்கிலீஷ் தான் வச்சுருக்காங்க. ஸோ இதுலேயும் 3 சிஸ்டம் இருக்குது, ஃபஸ்ட்டு ப்ரிலிமினரி, அப்புறம் மெயின்ஸு, அப்புறம் இன்டர்வியூ. ஓகேவா? ஸோ இதுலேயும் மிகப்பெரிய விஷயம் இந்த போஸ்ட் கிடைக்கிறது அப்படின்றது, நீங்கள் இந்தியா லெவலில் உயர்ந்த இடத்துக்கு போகிறதுக்கு நல்ல நல்ல ப்ரொமோஷன்ஸு, அதிகப்படியான சம்பளம், மினிமம் லெவலில் இங்கெல்லாம் போனால் மினிமம் 1 லாக் சம்பளம் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள். இந்த வருஷம் அதிகப்படியாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதில் கிடைக்கிற சம்பளம் அப்படின்றது மட்டும் இல்லாமல் அதர் பெனிஃபிட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டை கம்பேர் பண்ணும்போது மிக அதிகமாக இருக்குது. இது சம்மந்தமான உங்களுக்கு கோச்சிங் வேணும், இல்லை இது சம்மந்தமான அட்வைஸ் வேணும், எதுனாலும் நீங்கள் நம்மளோட ஜேஎஸ்ஆர் ஐஏஎஸ் அகாடமியை தொடர்பு கொள்ளலாம். இப்போ ரோடு இன்ஸ்பெக்டருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கிளாஸ் போட்டுட்ருக்கோம், எஸ்எஸ்சிக்கும் கிளாஸ் போட்டுட்ருக்கோம், எதுனாலும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அதே நீங்கள் கிளாஸ் ஜாயின் பண்ணாமல் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வேணும், அட்வைஸ் வேணும்னாலும் நிச்சயமாக தாராளமாக நீங்கள் எப்போ ஒன்றாலும் நம்மளோட நம்பர் 7358001586 அல்லது 7358001587 தொடர்பு கொண்டு எந்த இன்ஃபர்மேஷன் ஒன்றாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு வேறு எதுவும் இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் நம்மளோட யூடியூப் சேனல் ஜெயசர் ஐசகமுடைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா?
சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் அப்பப்போ வரும். இது மாதிரி நிறைய நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும், அது அப்பப்போ நம்ம வீடியோ போடுவோம், எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துக்கிட்டு யூட்டிலைஸ் பண்ணுங்கள். 2023 எல்லாருமே ஒரு சர்வீஸில் போய் உட்காரத்துக்கு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி பயன்படுத்திக்கிங்க. ஓகே, தேங்க்யூ.